பாலிவுட்டின் பிரபல நடிகையுடைய கணவரை போலீசார் கைது செய்திருக்காங்க எந்த ஒரு காரணத்துக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபாச படங்கள் எடுத்த ஒரு குற்றத்திற்காக அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓரு ஆபாச படங்கள் இருந்ததாகவும் அதை போலீசார் இப்போ பறிமுதல் செய்ததாகவும் வந்து தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு பாலிவுட் ஃபுல்லாவே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுட்டு வந்துட்டு விஷயம் இந்த ஒரு விஷயம்தான் பிரபல தொழிலதிபரும் பிரபல நடிகையுடைய கணவருமான தான் போலீசார் கைது செய்திருக்காங்க இவர்கிட்ட வாய்ப்பு கேட்டு வரக்கூடிய இளம் பெண்கள் மற்றும் மாடல் அழகிகளுடைய ஆடைகளை கட்டாயப்படுத்தி அகற்றி அவங்களை ஆபாச படம் எடுத்திருக்காராம் அதுக்கப்புறமா அந்த ஆபாச படங்களை ஹென்ரின் அப்படிங்கிற ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த நிறுவனத்தோட கூட்டணி அமைத்து கொண்டு அதை விற்பனை செய்திருக்கிறாரு ஒரு ஆபாச படம் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்காரு இது மாதிரி ஏராளமான ஆபாச படங்களை விற்று இவர் வந்துட்டு கோடிகள்ல புரண்டு இருக்காரு நிறைய படங்கள் சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் தான் பாலிவுட் ஃபுல்லாகவே இப்போ வந்து பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு இதன் அடிப்படையில் தான் போலீஸார் இப்போ வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இதனாலேயே வந்துட்டு நிறையா வீட்டில் சினிமா வாய்ப்பு கேட்டு போகக்கூடிய பெண்கள் கிட்ட அந்த தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தவறாக நடந்துப்பாங்க ஸோ சினிமா கனவு ஆசை இந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்படுறதுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் காரணமாக அமைது சினிமா வாய்ப்பு கேட்டு போகக்கூடிய பெண்கள் முதல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்கள சம்மதிக்க வைங்க அவங்களோட சம்மதத்தோட நீங்க நடிக்க வாய்ப்பு கேட்டு போங்க போகும்போது வீட்ல உங்க இருக்கக்கூடிய பெரியவங்க யாரையாச்சும் ஒருத்தவங்களை கூட்டிட்டு போங்க அப்படி நீங்க போனீங்கன்னா உங்ககிட்ட தவறா நடந்துக்கிறதுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் பயம் இருக்கும் ஸோ இவங்க மேலே கையை வச்சா கேக்குறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற தைரியத்துல தான் இந்த மாதிரி வாய்ப்பு கேட்டு வரக்கூடிய பெண்கள் கிட்ட ஒரு சிலர் தவறா நடந்துக்கிறாங்க பாலியல் சீண்டல்கள்ல அச்சுறுத்தல்கள்ல ஈடுபடுறாங்க அப்படி உங்ககிட்ட யாராவது தவறா நடந்துக்கிட்டாங்கன்னா உடனே அவங்கள பத்தி நீங்கள் சினிமா அந்த திரையுலகம் சார்ந்த சங்கத்துல கம்ப்ளைண்ட் கொடுங்க கண்டிப்பாக அது குறித்து வந்து விசாரணை எடுக்கப்படும் இப்ப இருக்கக்கூடிய சட்டங்கள் வந்துட்டு ஒரு பிரச்சனை வெளியே வராத தான் வந்துட்டு அது வந்து மூடி மூடி பாதுகாக்கப்படும் அந்த பிரச்சனை வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு பயம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே இப்போ கருத்து தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ சினிமா வாய்ப்பு கேட்டு போகக்கூடிய பெண்கள் கொஞ்சம் உசாராவே இருந்துக்கோங்க இந்த மாதிரியான கருப்பாடுகள் கிட்ட சிக்கி உங்களோட கற்பையும் வாழ்க்கையும் இழந்துராதிங்கன்னு சொல்லி சினிமால இருக்கக்கூடிய நிறைய பிரபலங்கள் வந்து இப்ப அட்வைஸ் வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி அவங்க சொல்றது என்ன விஷயம்னா சினிமால இருக்கக்கூடிய எல்லாருமே கெட்டவங்க கிடையாது ஒரு சிலர் தவறு செய்யறாங்க அது வந்து ஒட்டுமொத்த சினிமா சமூகத்தையுமே பாதிக்குது அந்த மாதிரி தவறு செய்யறவங்களை நீங்க சுட்டி காட்டி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தடுத்து தவறு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு பாடமா இருக்கும் தவறு செய்ய தைரியம் வராது ஸோ பெண்கள் எப்போதுமே தைரியமாக இருங்க நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க ஒரு தைரியமான முடிவோட தான் வந்திருக்கீங்க அப்படி வரும்போது உங்ககிட்ட பாலியல் சீண்டல்கள்ல ஈடுபட்டாங்கன்னா ஏன் பொறுத்துட்டு இருக்கீங்க நடிக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கும்போது அதை உங்ககிட்ட பாலியல் சீண்டல்ல ஈடுபடுறவங்களை வெளிக்கொண்டு வர தைரியத்தையும் வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சீனியர் நடிகைகள் எல்லாருமே ஒரு அட்வைஸும் கொடுத்துருக்காங்க இளம் கதாநாயகிகளுக்கு ஸோ இந்த ஒரு சம்பவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பைக்காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடுல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க